வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இலங்கையர்கள் நேற்று முன்தினம் 21ஆம் தேதி பேசிய ஜனநாயக மொழியையும் பூகோள அரசியல் சூட்சுமங்களின் ராஜதந்திர மொழியாளர்களையும் சற்று இணைத்து பார்த்தால், கிருஷ்ணரின் கீதாச்சாரத்தில் வெறும் இது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என ஆரம்பிக்கும் வாக்கியங்கள் சிலருக்கு நினைவரக்கூடும். கிருஷ்ணரின் கீதாச்சாரம் இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது என்பதற்காக சட்டென யாரும் பாக்கிரீரணைக்கு அப்பால் ராமநாமம் பாடிக்கொள்ளும் பாஜகவுடன் ஸ்ரீலங்காவின் அரசியல் நிலவரங்களை முடிச்சு போட்டால் அதற்கு செய்தி வீச்சு பொறுப்பாளி அல்ல. எனினும் கீதாச்சாரத்தில் உள்ள எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும், உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், இன்று உன்னுடையது எதுவோ அதுவே நாளை மற்றொருவர் உடையது என ஸ்ரீலங்காவின் தேர்தல் முடிவில் ரணில் விக்ரமசிங்க முதற்கொண்டு சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ச, ஏன் தமிழர்களின் அரசியல் பரப்பில் உள்ள சூமோ ஆகிய சூமந்திரன் என எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவர்களின் அல்லைக்கைக்காரர்களுக்கும் செய்திகள் நிறையவே உண்டு. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் புதிய தலையாரி ஆகிய AKD அனுரகுமார திசாநாயக்கா தலைமையில் இன்று மாலிமாவ திசை காட்டி பயணம் ஆரம்பித்த நிலையில் அந்த பயணத்தில் இன்று இடம்பெற்ற விடயங்கள் குறித்தும் பேசிக்கொள்ள வேண்டும். இந்த பயணம் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பிப்பதற்காக ஸ்ரீலங்காவின் 2ஆம் தலையாரியான பிரதமர் தினேஷ் குணவர்த்தனாவின் பதவி விலகல் இடம்பெற்றது. பிரதமரே பதவி விலகி கொண்டதால் அவரது அமைச்சரவையும் தானாகவே கலைந்து விட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் பதவி இறக்கத்துக்கு முன்னர் அவர் பெற்ற இறுதியான அதிகாரபூர்வ கடிதமாகவும் தினேஷ் குணவர்தனாவின் கடிதமே இருக்கக்கூடும். ஏற்கனவே ரணிலும் தனது பெட்டி படுக்கைகளுடன் அதிகாரபூர்வ வதிவிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருந்தார். தான் தொங்குபாலத்தில் இருந்து கடினப்பட்டு மீட்ட இலங்கை என்ற குழந்தையை AKDயிடம் தான் ஒப்படைத்திருப்பதால் அந்த குழந்தையை இனிமேல் பாதுகாப்பாகவும் போஷாக்காகவும் வளர்த்து கொள்வது AKDயின் பொறுப்பு என்ற உணர்வு பூர்வமான செய்தியுடன் ரணிலின் பெட்டி படுக்கை கட்டல் இடம்பெற்றது. இதற்கு பின்னரான காட்சிகளின் அடிப்படையில் இன்று காலை கடந்த 2022 அறகலையே எனப்படும் மக்கள் கிளர்ச்சி இடம்பெற்ற அதே கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள அரசு செயலகத்தில் ஸ்ரீலங்காவின் பிரதம நிதியரசர் ஜயந்த ஜெயசூர்யா முன்னிலையில் ஸ்ரீலங்காவின் அதிமேன்மை கொண்ட ஜனாதிபதியாகவும் அந்த ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது நிறைவேற்று தலையாரியாகவும் AKD மிக எளிமையான முறையில் பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து இலங்கையின் அரசியல் முன்னுதாரண மாற்றத்தில் ஒரு இடதுசாரி தலைவர் பதவியேற்று விட்டதாக உலக ஊடகங்களும் தமது தலைப்புச் செய்திகளை கொடுத்து கொண்டன. அனுரகுமார திசாநாயக்கா தனது 24 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் 2வது முறையாக தனது சமகால 55வது வயதில் ஒரு அரச பொறுப்புக்கு, அதுவும் நாட்டின் முதன்மை பொறுப்புக்கு இன்று மீண்டும் ஒருமுறை பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். இற்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்னர், அதாவது 2004 சந்திரிகா குமாரதுங்கோவின் அரசாங்கத்தில் இதே அனுரகுமார திசாநாயக்கா அமைச்சராக இருந்தமையும் நினைவூட்டக்கூடிய ஒரு பதிவு. ஆனால் 2004 இலங்கை தீவை ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமி வாரி சுருட்டிய போது அந்த பேரவலத்துக்கு பின்னர் பீட்டோம் எனப்படும் ஆழிப்பேரலை நிவாரண ஒருங்கிணைப்புக்காக விடுதலை புலிகளுடன் சந்திரிகா ஒரு ஒப்பந்தத்தை செய்ய தலைப்படுகின்றார் என்பதற்காக, அதாவது தமிழர்களுக்கு ஆழிப்பேரலையிலும் நிவாரணம் கிடைப்பதை தடுப்பதற்காக தனது அமைச்சு பதவியை துறந்து குழப்பங்களை செய்த அதே அனுரகுமார திசாநாயக்கா இன்று ஈழத்தமிழினம் அரசியல் கையறு நிலையில் இருக்க 20 வருடங்களுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் 9வது அரசு தலைவராக பொறுப்பேற்றுள்ளமை தமிழர்களுக்கும் நினைவூட்டப்பட வேண்டிய இன்னொரு செய்தி. 20 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையை இனபேதமற்று வாரி சுருட்டிய ஒரு இயற்கை அவலத்துக்கு பின்னர் தமிழர்கள் அந்த தீவில் பொருளாதார ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் திரள் நிலையில் தலையெடுத்து விடக் கூடாது என்பதற்காக இதே அனுரகுமார அன்று என்ன செய்தார் என்ற வரலாற்றை சில வேளைகளில் சமகால தமிழ் விடலைகள் அறியாமல் இருக்கலாம். நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாக்களிப்பில் வடக்கு கிழக்கில் சிலர் அவருக்கு வாக்களித்தும் இருக்கலாம். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவின் சிஸ்டம் என்ன என்பதையும் அவரது தளமான JVPயின் சிஸ்டம் என்ன என்பதையும் தமிழினம் துல்லியமாகவே அறிந்து கொள்ளும். இன்று அனுரகுமாரவின் பதவியேற்பு இடம்பெற்றுவிட்டது. இனி என்ன, ஸ்ரீலங்காவின் 9வது அரசு தலைவர் என்ற பொறுப்பில் AKDR தான் முழங்கியதை போன்ற சிஸ்டம் சேஞ்ச் என்ற திசையில், அதாவது ஆட்சி பரிபாலன முறை மாற்றத்திற்கான தனது மாலிமாவ திசைகாட்டி பயணத்தை துரிதமாக ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும்.
இந்த சிஸ்டம் சேஞ்ச் உடையத்தில் AKD முறையான நகர்வுகளை செய்ய தவறி சொதப்பிக் கொண்டால் 2029 இடம்பெறக்கூடிய இதே போன்ற முதன்மை தலையாய தேர்தலில் அவருக்கு நிச்சயமாகவே கடுமையான அடி கிட்டிக் கொள்ளும். இல்லையென்றால் 2022 அவரது மார்ஷல் அணி பின்னணியில் நின்று நடத்திய அறகலையே எனப்படும் கிளர்ச்சியை அவரது எதிராளிகளும் மக்களும் இணைந்து அவருக்கும் டெர்மினேட்டர் கோட்டாபாயவுக்கு வழங்கியதை போன்ற ஒரு பாடத்தை வழங்கிக் கொள்ள தலைப்படக்கூடும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சொல்வது யாவருக்கும் எளிதாம், சொல்லிய வண்ணம் செயலென்ற விடயம் எப்போதுமே சவாலானது. அந்த வகையில் இலங்கையின் சிஸ்டம் சேஞ்சுக்காக வார்த்தை வல்லோனான அனுரகுமார திசாநாயக்கா முழங்கிய விடயங்களை அவரே இனிமேல் நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும். தனது இந்த சிஸ்டம் சேஞ்ச் இலக்குக்காக அவர் விரைவில் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தல் ஒன்றை நடத்தி தனக்குரிய அரசாங்கத்தை பெற வேண்டிய நிலைமை இருப்பதால் அவர் இந்த நகர்வுகளில், அதாவது நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்தி நகர்வுகளில் துரிதமாகவும் இறங்கக்கூடும். AKD-யின் திட்டத்தில் இன்று பொறுப்பேற்ற அவரது அரச இயந்திரத்தின் கட்டுப்பாட்டில் 15 அமைச்சு பொறுப்புகள் இருக்கும் எனவும், அமைச்சுக்களின் செயலாளர்களின் இயக்கத்தில் நாட்டின் அரச இயந்திரம் இயக்கப்படும் எனவும், AKD தனக்காக 4 அமைச்சர்களை மட்டும் நியமித்துக் கொள்வார் என்ற கதைகளெல்லாம் அவர் இன்று காலை கொழும்பில் பதவியேற்றுக் கொள்ள முன்னரே கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் உலா வந்தன. தனது மாலிமாவை தவிர வேறு அரசியல் கட்சிகளின் முகங்களுக்கு தனது ஆட்சி பரிபாலனத்தில், அதாவது தனது நிர்வாகத்தில் நோ பிசினஸ் என்ற செய்தியையும் அவர் கராராக சொல்லியிருக்கிறார். இதனால் புதிய பொது தேர்தல் இடம்பெற்று ஸ்ரீலங்காவில் புதிய அரசாங்கம் ஒன்று தெரிவாகிக் கொள்ளும் வரை அவரது கட்டுப்பாட்டிலும் அவரது 4 பங்காளிகளின் கட்டுப்பாட்டிலும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் பொறிமுறை இருக்கக்கூடும். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடும் அனுரகுமார் திசாநாயக்கா, நாடாளுமன்ற கலைப்பு மற்றும் புதிய பொது தேர்தல் நடத்தப்படும் திகதிகள் குறித்த அறிவிப்பை இன்னும் துல்லியமாக குறிப்பிடவில்லை. ஆனால் இவையாவும் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறக்கூடும். நாட்டின் பொருளாதார உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தும் தனது பணிக்காக வணிக சமூகத்தின் உதவியையும் வெளிநாடுகளின் உதவியையும் அனுரகுமார் திசாநாயக்கா தற்போது நாடியுள்ள நிலையில், நிச்சயமாகவே இந்த விடயத்தில் AKD பூகோள அரசியல் சூட்சுமங்களை உடனடியாகவே எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்ற காட்சிகளே துல்லியப்படுத்தியுள்ளன. விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரால் AKD தான் ஸ்ரீலங்காவின் புதிய தலையாரி என அறிவிக்கப்பட்டதுதான் தாமதம். கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸில் இருந்து பூங்கோத்துடன் பத்திரமுலையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பணியகத்துக்கு உடனடியாகவே பறந்து சென்ற இந்திய ராஜதந்திரியான சந்தோஷியா பெரியன்னர் சார்பான முதல் வாழ்த்துக்களை அனுரகுமாரவுக்கு தெரிவித்தார். அதன் பின்னர் அக்கறையிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துச் செய்தியும் அனுரகுமாரவுக்கு பறந்தது. இந்திய பெரியன்னரின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற அயலவருக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மிஷன் சாகர் எனப்படும் பெரியன்னரின் கடல் ஆளுமை திட்டத்தில் இலங்கை சிறப்பு இடமொன்றில் உள்ளதான விடயத்தை தனது செய்தியில் வலிந்து நினைவூட்டிய நரேந்திர மோடி, இந்து சமுத்திர பிராந்தியத்தின் நலனுக்காக பெரியன்னர் எடுத்து வரும் திட்டங்களுக்கு அனுரகுமார தலைமையிலான புதிய அரச இயந்திரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற செய்தியை இனிப்பூட்டப்பட்ட வார்த்தைகளுடன் பதிவு செய்திருக்கிறார். தான் ஆட்சிக்கு வந்தால் பெரியன்னர் வீட்டு அதானியின் சில சக்தி வள திட்டங்கள் உடனடியாகவே மீளெடுக்கப்படும் என AKDR ஏற்கனவே தெரிவித்த நிலையில், பெரியன்னரின் முதல் வாழ்த்தும் இலங்கையில் AKDயின் அரச இயந்திரத்திலும் துண்டு போட்டு இடம் பிடிக்கும் ராஜதந்திரமும் தேர்தல் முடிவு வெளிவந்த கையுடன் கையோடு கம்மாரிசு என்ற அடிப்படையில் வெளிவந்து விட்டது. இந்த நிலை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முடிவு அறிவிக்கப்பட்ட இந்த நகர்வுகளில் சில தனித்துவமான செய்திகள் துரித்துக் கொள்ளத்தான் செய்கின்றன. தனது வேட்புமனு தாக்கல் நாளின் போது நல்ல நேரம் பார்த்து, ராகுகாலம் பார்த்து, நல்ல திசையில் இருந்து வேட்புமனுவை வழங்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் அதிகாரிகளுக்கு முதுகை காட்டி அன்றைய நாளில் ரணிலுக்கும் கைகுலுக்க மறுத்த சஜித்துக்கு அவரது சாத்திர சம்பிரதாய நம்பிக்கைகள் எதுவுமே நேற்றைய தேர்தல் முடிவில் பலனளித்துக் கொள்ளவில்லை. கடந்த சனியன்று இலங்கையர்கள் எடுத்த வாக்குச்சீட்டுகள் மூலம் வலிமை போல இவ்வாறான தேர்தலில் முதற் சுற்றில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் முடிவை பெற முடியவில்லை. இதனால் நேற்று 7 மணிக்கு பின்னர் விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை முடிவடைந்த பின்னர்தான் இறுதி வெற்றியாளரை தீர்மானித்துக் கொள்ள முடிந்தது. AKD-யை பொறுத்தவரை அவருக்கு 50% வாக்குகளை தாண்ட முடியாமல் இருந்தாலும், டெர்மினேட்டர் கோட்டாபாய வெற்றி பெற்ற 2019 தேர்தலில் நாடாளாவிய ரீதியில் 411,053 வாக்குகளை
அதாவது அன்றைய வாக்களிப்பில் 3.16 வீதத்தை மட்டுமே பெற்று அவருக்கு நேற்றிரவு விருப்பு வாக்குகள் உட்பட 57,40,179 வாக்குகள் கிட்டிக் கொண்டன என்ற செய்தி அசாதாரணமானது. இதேபோல அன்று நடந்த தேர்தலில் 55,64,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்ற அதே சஜித் பிரேமதாசா இந்த முறை 43,63,000 வாக்குகளையே பெற்றுள்ளார். ஏறக்குறைய 12,00,000 மேற்பட்ட வாக்குகளை தனது முன்னாள் அரசியல் தலைவரான ரணிலுடன் முரண்பட்டுக் கொண்டதால் அவர் இழந்திருக்கிறார். இவ்வளவுக்கும் வடக்கு கிழக்கு தேர்தல் மாவட்டங்கள் சஜித்துக்கு கை கொடுத்துக் கொண்டாலும் இதுதான் இறுதி முடிவாக வந்தது. இதனால் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவை வழங்கிக் கொள்வதற்காக சுமோ ஆகிய சுமந்திரன் பூச்சாண்டி காட்டிய பிம்பங்கள் எல்லாம் நேற்றைய தேர்தல் முடிவில் அடிவாங்கின. அத்துடன் மிக மோசமாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என சுமந்திரன் கச்சை கட்டி நின்ற தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் சுமந்திரன் எதிர்பார்த்தது போல மிக மோசமான பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ளவில்லை. மாறாக 224,000 வாக்குகளை அவர் பெற்றிருப்பது சுமோவுக்கு பெருமடியாகும். அதிலும் யாழ் மாவட்டத்தில் சுமோவின் சொந்த இடம் உட்பட்ட சில தொகுதிகளில் அரியநேந்திரன் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். இதனால் சுமோ லாவணி புரவலர்களும் அவரது ஊடக சிலிப்பர் செல்களும் இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சுமோவின் அழைப்புக்கு பதிலளித்துக் கொள்ளும் வகையில் வடக்கு கிழக்கில் தேர்தல் முடிவுகள் கிட்டியதாகவும் சுமந்திரனால் சஜித் பிரேமதாசாவுக்கு அதிகமான வாக்குகள் விழுந்ததாகவும் லாவணி பாடிக்கொள்வதில் எந்தவித தர்க்கமோ அர்த்தமோ இல்லை. அரியநேந்திரனு கிடைத்த இந்த ஆதரவு கையறு நிலையில் உள்ள ஈழத்தமிழ் அரசியல் தளத்தை ஒரு நிலையான தளத்திற்கு கொண்டு செல்லும் பயணத்தில் ஒரு முக்கியமான படியாக இருக்கக்கூடும். அத்துடன் கஜேந்திரன்களின் தேர்தல் புறக்கணிப்புக்கு கிட்டிய எதிர்மறை பதிலாகவும் அரியநேந்திரனுக்கு கிட்டிய வாக்குகள் ஒரு செய்தியை சொல்லியுள்ளன. இதனையும் யாரும் மறந்து கொள்ள முடியாது. எனினும் இப்போதைய நிலையில் இலங்கை தீவை சிஸ்டம் சேஞ்ச் என்ற தனது இலக்குடன் இவ்வாறு AKD ஆகிய அனுரகுமார திசாநாயக்காவின் மாலிமாவ திசை காட்டி நகர்த்தி செல்ல போகின்றது என்பதுதான் இப்போது உற்றுநோக்கலுக்குரிய ஒரு விடயமாக மாறியுள்ளது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.